within a minute or 10 minutes withdraw பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க 48 hours கேட்பாங்க, இல்லைன்னா 1 week கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டிரான்சாக்ஷன் வந்து வெளியிலேருந்து கொண்டு வரணும். இது எல்லாமே எங்களுக்கு ஆட்டோமேஸ்டு, மேனுவல் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் புரோக்கர் சூஸ் பண்ணும்போது, ஏன்னா புரோக்கர் தான் உங்கள் அல்டிமேட்டு, புரோக்கர் எவ்வளோ லிவரேஜ் கொடுக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜினே இருக்குது. அதனால் புரோக்கர் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ பேங்க், எந்த பேங்க் உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ எப்படியில் அவங்க தான் நீங்கள் பேமெண்ட் போடுவீங்க. பேசிக்கலாம், எனக்கு 10% ப்ராஃபிட் இது கொடுக்குறானா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானா, ஐசிஐசிஐ அவனுக்கு தான் போடுவீங்க. ஸ்டேட் பேங்க் 8% கொடுக்க போட மாட்டேன், ஏன்னா எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும். அதே தான் புரோக்கர் ஒழுங்காக நம்ம சூஸ் பண்ணால் மட்டும் தான் ப்ராஃபிட்டும் நிறையா வரும். ஓகே, அப்புறமா எமோஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். எமோஷன்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாவே ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஃபோரெக்ஸ் பீப்புள் எல்லாமே ரொம்ப எமோஷனாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கூலாகவே இருப்பாங்க. $20,000 லாஸ்ட்னா அப்படியே அசால்ட்டாக $20,000 லாஸ்ட், ஓகே ஆள் தான் 2 வாரத்துக்கு பேசுவான். ஓகே பார்த்தா டீ குடிச்சிடுவான், இல்லைன்னா எங்கேயா வெளியே போயிடுவான். ஒரு வாரம் வந்து கம்ப்யூட்டரே எடுக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும் $20,000 லாஸ்ட். ஆனால் வந்து $20,000 வந்து ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ 2 நாள்லேயே அவனால் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவன் பேக்கப்பில் வச்சுருப்பான் பணம். ஏன்னா அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது எல்லாமே வந்து 10%, 20% இல்லை 50% மட்டும் தான் இங்கே போடுவான். ரிமைனிங் 50% நான் வந்து வெளியில் அசட்டாக தான் வச்சுருப்போம். அந்த அசட்டு எதாவது ஒரு மீன் பை மணி பை சம்திங் மோடில் வந்து உங்களுக்கு இருந்துனே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக ஆக முடியும், ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும், லாங் ரனுக்கு இருக்க முடியும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷத்துலேயே நீங்கள் காண போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் காசு காலி ஆகிடும். இதெல்லாம் வேணாப்பா, இதெல்லாம் ரொம்ப என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஏமாத்தால நீங்களே சொல்லிப்பீங்க. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ஸ்கேமு நீங்களே சொல்லுவீங்க. இல்லைன்னா இது நம்மளுக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் நார்மல் ஜாபுக்கே நீங்கள் திருப்பி ஓடிடுவீங்க. அது பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி ட்ரேடிங்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா நீங்கள் பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரியும் நான் ப்ரொஃபஷனல் நான் பண்ணுறேன், ப்ராஃபிட் வருது, இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் கேட்குறேன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதுக்கு தமிழ் நீங்கள் கேட்கலாம். தமிழ் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை பற்றி அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்லுவார். நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் ஓப்பன் டாக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எந்த புரோக்கரும் இல்லை எந்த ட்ரேடரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா. எல்லாமே நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, பாருங்கள். நாங்கள் மெயிலே அனுப்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ணுறது ஒழுங்காக தான் பண்ணுறோம், எங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். இது ஆக்சுவலாக ஒரு ஹைதராபாத்லேருந்து இந்த மேடம் வந்து காரில் போகும்போது சீரடிக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுச்சு. கை கால் எல்லாமே இழந்துட்டாங்க. ஓகே, வீல் சேர் தான். இப்போ வீல் சேர் பெட் ரிட்டன் பர்சன். ஓகே, இது முடிஞ்சு ஒரு 4 to 5 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து சடனாக அவங்க அப்பா இது பார்த்து அவங்க அப்பாவும் எக்ஸ்பைரி ஆகிட்டார், இறந்துட்டார். ஓகேவா, இது உங்களுக்கு பேசிக்காக வந்து கிராஜுவேட் எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க வேலைக்கு போக முடியாது. இப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசனால அவங்க வேலைக்கு போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, மீன் பை டைமில் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டு, ஈக்விட்டி, கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க படித்தாங்க. இனிஷியலாக ஒரு 1 lakh போட்டு ப்ராஃபிட் எடுத்துனே வந்தாங்க. கிராஜுவலாக போக 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 வந்து ஈக்விட்டியில் வந்து லாங் டேர்மாக போடாமல் ஷார்ட் டேர்மு இன்ட்ரா ட்ரேட்லாம் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஃபோரெக்ஸ்லையும் கமாடிட்டிலையும் போட்டு வந்தாங்க. ஒரு வாட்டி ஈக்விட்டியில் சிங்கிள் ட்ரேடில் ஒரே நாளில் $6 லட்சம் ஒரே ட்ரேடில் எடுத்தாங்க. ட்ரேடும் ரொம்ப கம்மி தான். 2 lakhs போட்டு 6 lakhs ப்ராஃபிட் வந்தது. ஓகேவா, அதனால் பேஷண்ட்டு, பர்சிஸ்டன்ஸு, அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லாருமே ஓடிட்டாங்க. இவங்களை பின்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்தமாரி பார்த்தோன்னே எல்லாரும் வந்து ஓடி போயிட்டாங்க. இதாக இவங்க இந்த பொண்ணு அவ்வளோதான்ட்டு அவள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு இந்தமாதிரி ஆயிடுச்சு இல்லாமல். ஏன்னா அவங்க அப்பாவை இறந்துட்டாங்க. மணி வந்து அவளே சம்பாதிச்ச பணத்தை வச்சு, 1 லட்சத்தை வச்சு அவள் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவள் ஏர்னிங்ஸ் அரௌண்ட் 2.5 to 3 lakhs அவள் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அதனால வந்து உங்கள் ட்ரேடிங்கில் பொறுத்தவரைக்கும் லாஸ் இருக்கும். ஆனால் அது மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்களே நிறைய நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டியான பீப்புள். அவங்களே எடுக்கும்போது நம்ம எடுக்க முடியாதான்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளேயே கேட்கலாம். ஓகேவா, அதனால இவங்க ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இவங்க பேர் வேணால் நான் ஷேர் பண்ணுறாரு அம்மா. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ் வருவார். கியூ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸ் அண்ட் Best Forex Trader in Asia 2015 award வாங்கிட்டாரு. I think இந்த ரொம்ப ஷார்ட் ஏஜ்லயே வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் பண்ணி நிறைய பேருக்கு earningsும் அவர் வந்து என்ன சொல்றது செல்ஃப் ரியலைசேஷன் அவரே வந்து earn பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. அதுக்கு அப்புறம் நீங்க தான் வந்து profit lossலாம் பார்த்து நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? அது நீங்க வேணா இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு நீங்க வேணா பாத்துக்கோங்க. Mr. Tamil, please come. Sir, thank you. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னமோ பேசினாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, என்னோட நேம் தமிழ். நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இதுதான் உண்மை. எனக்கு என்ன தோணுதோ நான் பேச போறேன். இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான் சார், இல்லை எல்லாமே நீக்குவோம் சார்? யார் யார் சார் ட்ரேடர்ஸ்? ஓகே சார், இப்போ நிறைய பேர் ட்ரேடர்ஸ் தான் வந்துருக்கோம். நான் ட்ரேடிங் வந்து ஒரு 35 லட்ச ரூபா லாஸில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் முடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட லைஃப் மறுபடியும் திருப்பி ஆரம்பித்தது ஒரு ஆஸ்திரேலியன் ட்ரேடர்னால. அதனால் நான் ப்ராப்பராக எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சி நான் நல்லா ட்ரேட் பண்ண ஆரம்பித்தது அங்கே தான். அதே மாதிரி ஏன் வந்து நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னா, நான் இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 2010லேருந்து இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2010 காலேஜ் முடிச்சு அந்த எல்லாத்துக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஸு தான் யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறவங்க சும்மா இருக்காமல் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. கடைசியாக நம்ம இங்கே ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருப்போம். இதுதான் வந்து இன்றைக்கி எல்லாத்தோட ஃபாரக்ஸ் ட்ரேடர்ஸோட நிலைமை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபீல்ட்லேயும் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் எடுத்திங்கன்னா அவருக்கு தனியான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு ஹோட்டல் வச்சு அவர் பெரியாராக இருந்தாருன்னா அவருக்கு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஆனால் ஃபாரக்ஸ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது எம்சிஎக்ஸ் பண்ணுறவங்களுக்கோ அல்லது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கோ எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டோரி, ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். யாருக்குமே அந்த வேரியேஷன் மாறாது. இது அது அவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஒரு எண்டு, இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை ஓட்டவே முடியாதுன்னு ஒரு எண்டு வரப்போ கண்டிப்பாக அப்போ தான் உணர்வோம். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் வந்து நம்மளை உணர வைக்கவே வைக்காது. நான் 35 லட்சம் என்னோட இண்டிவிஜுவல் மணி கிடையாது. நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் ஒரு என்ன ஒரு 5000 ருபீஸ் ஆர் 10,000 ருபீஸ் அவ்வளோதான். எனக்கு அப்போ வந்து என்ன இன்னும் ஒரு 21 வயசு அவ்வளோதான் என்னோட ஏஜ். அந்த ஏஜில் வந்து எங்கே எனக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது. நம்ம ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் தான். ஸோ அந்த டைமில் அந்த 10,000 ரூபாயில் ஆரம்பிச்சு அந்த 10,000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு போய் ஒரு 20,000 ரூபா லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போக 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 இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 10 லட்ச ரூபா எடுக்கலாம், இது எல்லாமே பண்ணுற விஷயங்கள். ஸோ நானும் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன் ஸ்டார்டிங்கில். அப்படி போக 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 அது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்குறோம் கொடுக்கல, பட் நம்ம ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் ஃபண்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஃபண்டு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் கிட்டத்தட்ட 35 மேலே இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எண்டு ஸ்டேஜ். அப்போ தான் வந்து நான் யோசித்தேன், ஏன் இதனால் லாஸ் பண்ணணும்? 35 லட்ச ரூபா நான் ஓவர் நைட்டில் லாஸ் பண்ணல. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா அப்படின்னா அது எனக்கு பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபா வந்து அவங்களுக்கு அந்த நோட்டே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு நான் யாருமே வந்து பணத்தை அவ்வளோ வேணும்னு லாஸ் பண்ண மாட்டோம். அது என் வயசில் அவ்வளோ பணத்தை நான் கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எப்படி நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எல்லாமே இண்டிகேட்டர்ஸில் தான் ஆரம்பிப்போம். நம்ம விளையாட்டை இண்டிகேட்டர் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆரம்பிப்போம் நம்மளோட லைஃப். நீங்கள் அடுத்தது யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் சூப்பரான இண்டிகேட்டர் இருக்குது, இந்த ஏரோ அப்படி பை விழுந்துச்சுன்னா பை பண்ணால் போதும், அங்கே போய் அந்த ஏரோ டவுன் வரப்போ கட் பண்ணால் போதும், அவ்வளோதான் ப்ராஃபிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இந்த ஸ்டோரி இதுதான் ஸ்டார்ட் ஆகும். 2 நாள் பண்ணுவோம், அடுத்த 3ஆவது நாள் லாஸ் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டு இன்னொருத்தராவது வெப்சைட்டில் பார்ப்போம், இல்லை ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், டெய்லி 500% ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் வரும். மறுபடியும் அதை வாங்குவோம், அதையும் ட்ரை பண்ணுவோம், லாஸ் ஆகும். செகண்டு ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்ஸ். என்கிட்ட அந்த 2013 வரையும் அப் டு டேட் என்ன சாஃப்ட்வேர்ஸ் அப் டு டேட் இருந்துச்சோ எல்லா இஎஸ்ஸும் என்கிட்ட இருக்குது, எல்லா இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த 2 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை. வேர்ல்டே பெஸ்ட்டு 2 சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்த்தா ஆர்பிட்ரேஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு புரோக்கரோட ப்ரைஸ் ஃபீல்டு லேக் ஆகிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்ட் ஆகும், புரோக்கரோட ஃபீடை कनेक्ट पन्नोम इदल्ल एंड फीड डिले आउदो अद ऑलरेडी तेरिंजु ट्रेड पन्नोम इंद मारी और सॉफ्टवेयर अदा வந்து वर्ल्ड्स टॉप मोस्ट अर्निंग रोबोट स्टिल नाउ इन्नु अद यादवे मात्र அந்த रोबोट வாங்குனோம் அதுல தமிழ் இந்தியால நான் தான் ஃபர்ஸ்ட் பெருசா அத கொண்டு வந்தோம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அப்புறம் brokers इश्यू வர ஆரம்பிச்சிச்சு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்து நியூஸ் ட்ரேடிங் ரோபோட்னு ஒரு ரோபோட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் கரெக்ட்டா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அதை எனேபிள் பண்ணா ஒரு பை ஸ்டாப் போடும் ஒரு செல் ஸ்டாப் போடும் பிரைஸ்க்கு மேல ஒரு பை ஸ்டாப் பிரைஸ்க்கு கீழ ஒரு செல் ஸ்டாப் போடும் மார்க்கெட் அந்த ஃப்ளக்சுவேஷன் டைம்ல ஜம்ப் ஆறப்போ ஒன்னு பை எடுத்து நல்ல प्रॉफिट போகும் நான் செல் எடுத்து கீழ போகும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஈய வந்து ஒரு $1000 டெபாசிட் பண்ணி கிட்டத்தட்ட $53,000 பண்ணாங்க ஒரே மாசத்துல ஒரு புரோக்கர்ல அந்த ஒரு ஸ்டேட்மென்ட் தான் லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் அதுக்கு அப்புறம் அது சக்சஸே ஆகல என்ன ரீசன்னா அதுக்கு அப்புறம் புரோக்கரேஜ்ல இருந்து ஸ்லிப்பேजेस இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான பிளக்இன்ஸ் போட்டாங்க அதை பிளாக் பண்ணிட்டாங்க இந்த ஆர்பிட்ரேஷன் ரோபோட் பிளாக் ஆயிடுச்சு சோ இது எல்லாமே வந்து இதுதான் ரெண்டு இயர் தான் உலகத்திலே இப்ப இருக்கிற வரையும் கரண்ட் அப்டேட்டட் இயர்ஸ் இதுக்கு மேல இன்னொரு பெரிய சாஃப்ட்வேர் நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரல ஆனா இந்த ரெண்டு ரோபோட்டுமே ஸ்டில் ஃபெயிலியர் இதுல என்ன தெரியுதுன்னா ரோபோட்னால பெரிய அளவுல எந்த ரிசல்ட் எடுக்க முடியாது ஆனா அந்த ரோபோட்ல நான் வாங்கி லாஸ் பண்ண அமௌண்ட் அதுவே கிட்டத்தட்ட ஒரு $15 லட்சம் மேல இருக்கும் அது $15 லட்சம் மேல இருக்கும் மேனுவல் ட்ரேடிங் பண்ணி நான் லாஸ் பண்ணது ரொம்ப கம்மி ஒரு $5 லட்சம் தான் இருக்கும் மேனுவல் ட்ரேடிங் ஏன்னா நம்ம பேசிக்கா சோம்பேறி சார் வேலையே செய்ய மாட்டோம் வேலை செய்யாம ஏதோ ஒரு இன்கம் வந்தா பெஸ்ட் அப்படித்தானே நம்ம ஸ்மார்ட் மணிக்காக தான் எல்லாருமே ஓடுறோம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் மணி வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம போகிற வே வந்து தப்பாக இருக்குது இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் இதனால் மறுபடியும் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் நான் ஃபேஸ் பண்ணது என்னன்னா ப்ரோக்கர்ஸ் நம்ம என்ன தான் ப்ராஃபிட் பண்ணாலும் அட் த எண்ட் அங்கே தான் வந்து நிற்போம் நம்ம என்ன ப்ராஃபிட் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்து பார்த்து எடுக்கிறோம் அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு அங்கே நம்பர்ஸாக தெரியணும் கையில் வந்தால் தானே அது ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மாறி போயிடுச்சு அப்படி அதில் இன்னொரு ட்ராப் என்ன ஆச்சுன்னா போனஸஸ் 100% போனஸ் தரேன் 50% போனஸ் தரேன் எல்லாருமே $1 லட்ச போட்டாங்கன்னா இன்னொரு $1 லட்ச ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க யாருமே கொடுக்க மாட்டோங்கிறத அந்த டைமில் யாருமே உணர மாட்டோம் அதை எப்போ உணருவோம்னா அந்த ஒரு எண்டுன்னு வரப்போ ஓகே இது எப்படி கொடுக்க முடியும் நான் $1 லட்ச கொடுத்தா யாராவது எனக்கு $1 லட்ச சேர்த்து கொடுப்பீங்களா சார் யாருமே கொடுக்க மாட்டோம் எப்படி ஒரு புரோக்கர் கொடுக்க முடியும் அதுதான் கான்செப்ட் ஸோ அந்த விஷயத்தினால ஒரு $10 லட்ச லாஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்கர்ஸ்னால ஒரு 2-3 ப்ரோக்கர்ஸ் அதுக்கப்புறம் மெயினாக கரன்சி இந்த லிபர்ட்டி ரிசர்வ்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அவர் ரொம்ப பீக்காக இருந்துச்சு இந்த டைம் அது இப்படி ஆகும்னு யாருக்கும் தெரியாது அதில் ஒரு பெரிய அமௌண்ட் லாக் ஆச்சு அதாவது அது மூலிமா ஒரு ப்ரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரோக்கர் வந்து எல்லாரும் க்ளோஸுங்கிறதுனால அந்த பேமெண்ட்டும் வரல ஸோ இப்போ நெட் ரிசல்ட் என்ன நான் திரும்பி பார்த்தோம்னா $35 லட்ச லாஸ் ஆனால் $35 லட்ச திருப்பி எடுக்கிறதுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஃபண்ட் டேரக்டாக அதை வாங்கியிருக்கணும் மறுபடியும் போட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னு அது $35ங்கிறது ஒரு கோடியில் போய் நின்றுருக்கும் அட்லாஸ்ட் அது இன்னும் ஒஸ்ட் ஸ்டேஜ் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு போகிற ஸ்டேஜில் எனக்கு ஒருத்தர் கைட் பண்ணார் அவரோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு யார் ப்ராஃபிட் பண்ணுறா மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த 4 பேர் தான் மார்க்கெட்டில் பிளேயர்ஸாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ் செகண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அடுத்தது பேங்கர்ஸ் லாஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம இருக்கிற கேட்டகரி வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கடைசி வரையும் போராடிட்டு தான் இருக்காங்க ப்ராஃபிட் பண்ண பாட்டே காணாம் ரொம்ப ரொம்ப கம்மி விரல் விட்டு எண்ணலாம் இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் சார் அட்லீஸ்ட் ஒரு 1 இயராக நான் ட்ரேடிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் வித்தவுட் ரிஸ்க் லாஸ்ன்னு நான் சொல்கிறேன் வித்தவுட் ரிஸ்க் 20% நான் ட்ராடவுன் 20%க்குள்ளே தான் என்னோட ட்ராடவுன் இருக்கு நான் ஆவரேஜாக 1%ஓ 2%ஓ இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் 1 இயர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இவ்வளோ பேர் ட்ரேடர்ஸ் கை தூக்கல சார் யார் யார்கிட்ட சார் ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் எனி ஒன் சூப்பர் சார் ஒருத்தர் இருக்காரு யாரு சார் நம்ம கிட்டத்தட்ட இந்த ஹாலில் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கும் சார் 50 மெம்பர்ஸில் சார் ஒருத்தர் இருக்காரு அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா யாருமே அந்த கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தையே மறந்துட்டோம் 1%னாலும் அது கன்சிஸ்டன்டான 1% தான் அந்த 1%ஐயும் நம்ம யாருமே எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை நம்மளுக்கு தேவை மாசம் 1% அடுத்த மாசம் அதனால தான் அக்கௌண்ட் லாஸ் ஆகுது ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் வந்து நீங்க மார்க்கெட்ல பிக் பிளேயர்ஸா இருக்காங்க இதுல ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர்ஸ்ங்கிறவங்க அது பிசிக்கலா வாங்கி லிக்விட்ல ஹெட்ஜ் பண்றவங்க ஸோ அவங்கள விட இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் பேங்கர்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்றாங்க இவங்க எப்படி ட்ரேட் பண்றாங்க இவங்களோட வால்யூம்ஸ் எங்க அதிகமாக நடக்குது அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு க்ளூ எனக்கு கிடைச்சது ஸோ அங்கேருந்து தான் மறுபடியும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் நான் படித்த எல்லா கோர்ஸுமே எனக்கு யூஸ் கிடையாதுன்னா மீனிங் என்னென்னா அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்ன பொறுத்தவரையும் ஸ்டில் நவ் நீங்க ட்ரேட் பண்றீங்க சார்? ட்ரேட் பண்றீங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றீங்க சார்? சிக்னல் பேஸ்ட். வேற சார் சொன்னீங்க சார்? ஜஸ்ட் போல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே. வேற சார் நீங்க சார்? பிவாட் யூஸ் பண்றீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கா சார்? சம்டைம். ஓகே. என்ன பத்தி நான் சொல்றேன்னா ஆளாளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சக்சஸோ ஃபெயிலியரோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே சக்சஸ் தான். நீங்க என்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியோ கொடுங்க, ஜோக் கிடையாது, சீரியஸா சொல்றேன். என்கூட 1 வீக் ஸ்டே பண்ணுங்க, உங்க ஸ்ட்ராட்டஜியை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதேபடி நீங்க என்ன ரூல்ஸ் சொல்றீங்களோ அந்த ரூல்ஸ் படி நான் ட்ரேட் பண்ணலாம். என் கூட இருங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அதுலேயே ப்ராஃபிட் கொண்டு வர வைக்க முடியும். அது ஸ்ட்ராட்டஜினால நம்ம சக்ஸஸ் ஆகிறதே கிடையாது. மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி இந்த 2 நாள் தான் சக்ஸஸ் ஆகும். ஸ்ட்ராட்டஜி 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 எனக்கு ஃபோன் பண்ணுற முக்கால்வாசி ஃபோன் கால் வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் சார். இந்த மீட்டிங்கே நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக தான் வந்திருக்கான்னு நிறைய பேர் இருக்கலாம். ஹெட் அண்ட் ஹாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம் சார். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு இது இந்த மூவிங் கேரேஜ் பார்க்காதீங்க, கேண்டில் பார்க்காதீங்க, சப்போர்ட் டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க, எதுவுமே வேணாம். ஹெட் அண்ட் ஹாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். 30 ட்ரேட் எனக்கு பண்ணி காட்டுங்க. எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க உங்கள் கேபிட்டல் பார்க்கலாம். இதுதான் என்னோட சேலஞ்ச், ஸ்டார்டிங் சேலஞ்ச். ஸோ அதுவே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஹெட் அண்ட் ஹாஸ்லேயே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது சும்மா நம்மளாம் இங்கே இங்கே வந்தால் பையாகவும் வந்தால் செல்லாகும். பையாகிறதுங்கிறது நீங்கள் டைட் இருந்தால் பையி, அப்படி இருந்தால் செல்லுன்னு இப்படி பிளான் பண்ணிட்டு நம்மளே பண்ணலாம். ஆனால் அதுக்கு இங்கே நம்ம செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. யாருமே இன்க்ளூடிங் எதையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு வாரம் ப்ராஃபிட் வச்சு நம்ம கிங் ஆகிடுவோம். அது நம்ம கூட வரவங்கிட்ட நம்ம வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் லாஸ் ஆனால் அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன? அந்த கான்செப்டையும் யாருமே ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த 2 பேர்த்தினால தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களோட வால்யூம்ஸ் தான் மார்க்கெட்டில் பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த வால்யூம்ஸ் எங்கே அதிகமாக என்ட்ரு ஆகிறாங்க அதை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபிட் பண்ண முடியும். சக்ஸஸ் ட்ரேடர் சீக்ரெட். இந்த 3 விஷயம் எல்லாருமே ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம். ஒரு 6 மாசம் ஆச்சுனாவே இந்த போட்டோ கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜி, மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி பார்த்துருக்கோம் சார். அந்த ஸ்ட்ராட்டஜி 10% தான் கொடுத்துருக்காங்க. இது இது வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல இந்த இமேஜ் பார்க்க முடியும். இதை வந்து கிரியேட் பண்றப்ப அவன் சும்மா பிளைண்டா கிரியேட் பண்ணல. இது ரியலா உண்மை. அதான் நானும் சொல்றேன், ப்ராக்டிக்கலா சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி மேட்டரே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லைன்னா பணம் அதிகமாக இருக்கும். ஒரு 2 ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் சார். இப்போ நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், இவர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாரு. அவர் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து 1 லட்ச ரூபாயில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் இருக்கு. யார் ஏர்ன் பண்ணுவோம் சார் பிஸ்னஸ்ல? 1 லட்ச ரூபாய். வேற சார் 1 கோடி ரூபா, நிச்சயமாக 1 கோடி ரூபா. இந்த ஃபீல்டு மாறிடுச்சு. என்ன ரீசன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கேபிட்டல் அதிகமாக போதோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு